தமிழகத்தில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் தாமதத்தால் ஐந்து முக்கிய ரயில் திட்டங்கள் தாமதமாகி வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள திட்டங்களை முடிக்க ரயில்வே அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதா என வேலூர் எம்பி கதிரானந்த் மக்களவையில் கேள்வி எழுப்பினார் இதற்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் அதில் ரயில் திட்டங்களை செயல்படுத்த நிலத்தை கையகப்படுத்தும் போது அதனை மதிப்பிட்டு இழப்பீட்டுத் தொகையை ரயில்வே துறையிடம் மாநில அரசு தெரிவிக்கும் என கூறப்பட்டுள்ளது அந்த தொகையை மாவட்ட நிலம் கையகப்படுத்துதல் ஆணையத்தின் கணக்கில் ரயில்வே துறை டெபாசிட் செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்களின் வெற்றி மாநில அரசின் ஆதரவில்தான் அடங்கியுள்ளது எனவும் அஸ்வினி வைஷ்ணவ் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய பாதை திட்டத்திற்கு தேவைப்படும் இருநூற்று எழுபத்து மூன்று ஹெக்டேர் நிலத்தில் முப்பத்து மூன்று ஹெக்டேர் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்திப்பட்டு புத்தூர் புதிய பாதை திட்டத்திற்கு தேவைப்படும் நூற்று எண்பத்து ஒன்பது ஹெக்டேர் மொரப்பூர் தர்மபுரி திட்டத்திற்கு தேவைப்படும் தொன்னூற்று மூன்று ஹெக்டேர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை திட்டத்திற்கு தேவைப்படும் நூற்று ஐம்பத்து இரண்டு ஹெக்டேர் தஞ்சை பட்டுக்கோட்டை திட்டத்திற்கு தேவைப்படும் நூற்று தொன்னூற்று ஆறு ஹெக்டேர் திட்டத்திற்கு ஒரு ஹெக்டேர் கூட கையகப்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமன் ரயில்வே புதிய பாலத்தின் உறுதித்தன்மையில் குறைபாடுகள் உள்ளதால் ரயில் சேவை தொடங்குவதை ஒத்திவைக்க வேண்டும் என தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் தீவு பகுதியினை நாட்டின் நிலப்பரப்போடு இணைக்கும் வகையில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வந்த ரயில் பாலம் கடல் காற்றின் அரிமானத்தால் வலுவிழந்தது இதனையடுத்து தேவையை கருத்தில் கொண்டு புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு வகையான சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டு பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பு தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் சௌத்ரி வெளியிட்ட அறிக்கையில் புதிய ரயில்வே பாலத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து அதனை சரி செய்த பிறகு மீண்டும் அறிக்கை வெளியிடப்படும் என கூறியுள்ளார் அதுவரை ரயில் சேவை தொடங்குவதை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் பண பரிமாற்ற மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அம்மாநில முன்னாள் அமைச்சர் பார்த்தா சட்டார்ஜியை எவ்வளவு காலம் சிறையில் அடைக்க முடியும் என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது மேற்குவங்க முன்னாள் அமைச்சரான பார்த்தா சட்டார்ஜி ஆசிரியர் நியமனங்களில் முறைகேடு செய்ததாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டாா் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இரு ஆண்டுகளுக்கும் மேல் சாட்டர்ஜி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு உடல் நலக்குறைவு இருப்பதாகவும் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் அப்போது மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டுள்ள பார்த்தா சாட்டர்ஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை சார்பில் கேட்டுக் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு நீண்ட காலம் எடுக்கும் நிலையில் எவ்வளவு காலம்தான் பார்த்தா சாட்டர்ஜியை சிறையில் அடைக்க முடியும் என கேள்வி எழுப்பினர் இதனையடுத்து அவர் மீது சிபிஐ பதிந்துள்ள வழக்கு விவரங்களை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்